தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் 2.5 வயது குழந்தையை அடித்துக் கொன்ற பெரியப்பாவை போலீசார் கைது செய்தனர். கும்பகோணம் கொத்தன் தெருவை சேர்ந்த பூ வியாபாரி வினோத் காயத்ரி தம்பதிக்கு குழந்தை பிறந்துள்ள நிலையில் காயத்ரிக்கு உதவியாக திருச்சியை சேர்ந்த அவரது சகோதரி நிஷா என்பவர் மருத்துவமனையில் உடன் தங்கியுள்ளார். இந்த நிலையில் காயத்ரியின் வீட்டில் தங்கியிருந்த நிஷாவின் 2.5 வயது குழந்தை ஜெகதீஸ்வரனை பெரியப்பா வினோத் மது போதையில் அடித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மயக்கமடைந்த அந்த குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த கும்பகோணம் மேற்கு காவல் நிலைய போலீசார் வினோத்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியிலிருந்து காரில் கடத்திவரப்பட்ட சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் பேரளம் பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அந்த வழியாக பூங்காவூர் சென்று கொண்டிருந்த காரை மறித்து சோதனை நடத்தினர். அதில் 30,000 ரூபாய் மதிப்புள்ள சாராய பாக்கெட்டுகளை விமல் என்பவர் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் சாராய பாக்கெட்டுகள் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் மணவாசை பகுதியைச் சேர்ந்த மல்லீஸ்வரன் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமி தற்போது 4 மாத கர்ப்பத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைதான மல்லீஸ்வரனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் கடந்த 20 நாட்களுக்கு முன்புதான் திருமணம் நடைபெற்றுள்ள நிலையில் சிறுமியின் வாழ்க்கை கேள்விக்குறியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சிகரெட் மொத்த விற்பனை நிறுவன ஊழியர்களை தாக்கி 15 லட்ச ரூபாயை மர்மநபர்கள் பறித்துச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோட்டையூர் அம்பேத்கர் நகர் பகுதியில் சரக்கு வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சிகரெட் மொத்த விற்பனை நிறுவன ஊழியர்கள் விக்னேஷ் மற்றும் தமிழரசு ஆகியோரை காரில் வழிமறித்த 5 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் தாக்கிவிட்டு அவர்கள் வைத்திருந்த 15 லட்ச ரூபாயை பறித்துக் கொண்டு அங்கிருந்து தப்பினர். தாக்குதலில் படுகாயமடைந்த இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் சிறார்களுக்கு கஞ்சா சப்ளை செய்த சகோதரர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சிறார்களுக்கு கஞ்சா சப்ளை செய்யும் நபர்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டது. அவர்கள் நடத்திய சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக சுற்றிய விஜு சிஜு ஆகியோரை பிடித்து விசாரித்ததில் அவர்கள் இருவரும் கஞ்சா பொட்டலங்களை சிறார்களுக்கு விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்த கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. செங்கல்பட்டில் பட்டப்பகலில் பெண்ணிடம் சங்கிலி பறித்து செல்லும் அளவிற்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். செங்கல்பட்டு வேதப்பர் தெருவை சேர்ந்த கண்ணன் என்பவரின் மனைவி சுப்புலட்சுமி நேற்று நண்பகல் 12 மணி அளவில் கடைக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது திடீரென சாலையில் கழன்று விழுந்த கம்மலை எடுப்பதற்காக வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கி நின்று கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் 2 பேர் கண்ணிமைக்கும் நேரத்தில் சுப்புலட்சுமி கழுத்திலிருந்த 3 சவரன் சங்கிலியை பறித்து சென்றனர். மாவட்டம் மாமல்லபுரத்தில் போலீசார் வாகன சோதனையின் போது கஞ்சா வியாபாரிகள் இருவர் கைது செய்யப்பட்டனர். மாமல்லபுரத்தில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களில் கஞ்சா கடத்திய திம்மராஜகுளம் பகுதியைச் சேர்ந்த அருள், மாமல்லபுரம் அடுத்த மணமையைச் சேர்ந்த குருமூர்த்தி ஆகியோர் போலீசாரிடம் சிக்கினர். இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 2 கிலோ கஞ்சா, 13,000 ரொக்கம் மற்றும் இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசலில் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 7 சவரன் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. அன்னவாசல் கோல்டன் நகர் பகுதியைச் சேர்ந்த கலைமாமணி என்பவர் தனது வீட்டை பூட்டிவிட்டு வெளியூர் சென்றுள்ளார். இதனை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 7 சவரன் தங்க நகை மற்றும் 535 கிராம் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றை திருடிச் சென்றனர். விடிய ஆட்சியில் தொடரும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக கடலூருக்கு காரில் மது பாட்டில்கள் கடத்தி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகம் போதை மாநிலமாக தள்ளாடி வருகிறது. இந்நிலையில் கடலூருக்கு மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முதுநகர் போலீசார் ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது சின்ன காரைக்காடு என்ற பகுதியில் காரில் வைத்து மது பாட்டில்களை விற்ற பாலகிருஷ்ணன் என்பவரை போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்து 276 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியிலிருந்து சட்டவிரோதமாக கடலூருக்கு காரில் மது பாட்டில்கள் கடத்தி வந்தவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக அரசின் திறனற்ற நிர்வாகத்தால் தமிழகம் போதை மாநிலமாக தள்ளாடி வருகிறது.
இந்நிலையில் கடலூருக்கு மது பாட்டில்கள் கடத்தி வரப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் முதுநகர் போலீசார் ரோந்து பணியை மேற்கொண்டனர். அப்போது சின்ன காரைக்காடு என்ற பகுதியில் காரில் வைத்து மது பாட்டில்களை விற்ற பாலகிருஷ்ணன் என்பவரை போலீசார் கையும் களவுமாக மடக்கி பிடித்து 276 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர்.